சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, சென்னையில் மழை பொழிவானது எவ்வாறு உள்ளது? விவரங்கள். சென்னையில் நள்ளிரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக காலை முதலே தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வியாசர்பாடி, எழும்பூர், அதேபோன்று அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, வடப்பழனி, சைதாப்பேட்டை, குறிப்பாக புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரண்டு கீழடுக்கு சுழற்சிகளானது நிலவி வருகிறது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு கீழடுக்கு சுழற்சியும், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியின் கீழ் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த இரண்டு சுழற்சிகளின் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 21 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடிமின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களுக்கும் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை காலை 10 மணி வரை 21 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை நள்ளிரவு முதலே மழை பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிஷா, மழை குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. இனி தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தியாக, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கொடைக்கானலிலும் மேல்மலை கிராமங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் மாலையில் திடீரென பெய்த மழையால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி வீடு திரும்பினர். தேனி மற்றும் வீரபாண்டி, பெரியகுளம், சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதேபோல நாகை மாவட்டத்தில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. வேலூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தண்ணீர் தேங்கியது. சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, திருமழிசை, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழை கொட்டிய நிலையில் ரயில் நிலைய சாலையில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், திருமுல்லைவாசல், திருவெண்காடு, பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல கோவையின் பீடமேடு, சிங்காநல்லூர், ராமநாதபுரம், கவுண்டம்பாளையம், காந்திபுரம், உக்கடம் என மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருந்து வைத்த தனியார் நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் வீட்டில் தெளித்த எலி மருந்து காற்றில் கலந்ததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி பணியாளர்களான 34 வயதாகும் கிரிதரன், 31 வயதான மனைவி பவித்ரா மற்றும் 6 வயதான மகள் வைஷ்ணவி, 1 வயதான மகன் சாய் சுதர்சன் ஆகியோருடன் வசித்து வந்தார். வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் அலுவலகங்களில் எலி மருந்தடிக்கும் நிறுவனத்தினரை அழைத்து வந்து புதன்கிழமை இரவில் வீட்டில் எலி மருந்தை அடித்ததுடன் ஆங்காங்கே எலி மருந்தை வைத்துள்ளார். பின்னர் அனைவரும் உறங்கச் சென்றுவிட்ட நிலையில் வியாழக்கிழமை காலையில் எழுந்தபோது கிரிதரன், அவரது மனைவி, குழந்தைகள் என அனைவருக்கும் வாந்தி, தலைசுற்றல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆகிய இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எலி தொல்லைக்காக அடித்த மருந்தால் குழந்தைகள் பலியான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் எலி மருந்து அடித்ததில் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருந்து அடிக்கும் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஊழியரை கைது செய்தனர். குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் பணியாற்றி வரும் வங்கியில் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக தனியார் நிறுவன ஊழியர்களை வரவழைத்து வங்கி நிர்வாகம் சார்பில் எலி மருந்து அடித்துள்ளனர். இதனால் மருந்து அடிக்கும் நிறுவன ஊழியர்களிடம் அறிமுகத்தை பெற்ற கிரிதரன் தனது வீட்டிலும் உள்ள எலிகளை விரட்டுவதற்காக அவர்களை அணுகியதாக கூறப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வாடகைக்கு குடியேறிய கிரிதரன் அங்கிருந்த எலிகளை விரட்ட அந்நிறுவனத்தினரை அழைத்து வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வீடு முழுவதும் அதிக அளவில் எலி மருந்தை அடித்ததால் அதன் நெடி அதிகமாக இருந்த நிலையில் கதவு ஜன்னல்களை பூட்டிவிட்டு ஏசி அறையில் அவர்கள் உறங்கியதாக கூறப்படுகிறது. வீட்டில் அனைத்து இடங்களிலும் எலி மருந்து காற்றில் பரவியதால் அதை சுவாசித்ததால் 4 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனியார் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள குன்றத்தூர் காவல் நிலையத்தினர் வீட்டில் எலி மருந்து அடித்துச் சென்ற தினகரன் என்ற ஊழியரை கைது செய்தனர். மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார், மற்றொரு ஊழியரான சங்கர்தாஸ் ஆகியோரை தேடி வருகின்றனர். மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலையில் இன்று முதல் நடை திறக்கப்படுகிறது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. 41 நாட்கள் மண்டல சீசன் சனிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் தந்திரிகள் கண்டரரு ராஜீவரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி இன்று மாலை நடையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை 3 மணி முதல் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 27 மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாட பூஜையை தொடர்ந்து 11 மணிக்கு அரிபாராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும். 2 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் 26 மண்டல பூஜையும், முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி 14 மகரவிளக்கு பூஜையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக பம்பை முதல் சன்னிதானம் வரை 8 இடங்களில் 16,000 பேர் ஓய்வெடுக்க 3 நிரந்தர பந்தல்கள் உட்பட 8 பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன.